அடுத்து இப்போ ரியல் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் பார்க்க போகிறோம். இது கிளாஸ் ஏ கிளாஸ் பி எப்படி கிளாஸ்ஃபை பண்ணோம் அப்படி பண்ண சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரியலாக கிளாஸ் ஆம்பிளிஃபையர் எப்படி என்னென்ன டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் இருக்குது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் சார். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டேப் ரிகார்டர் இருக்குது, அதில் அதுக்குள்ளாரே பில்டின் இது கொடுத்துருப்பாங்க, ஆம்பிளிஃபையர் கொடுத்துருப்பாங்க, அதிலே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க, அவுட்புட் சிக்னல் வரும், அதில் அவுட்புட் கேட்கும். பட் ஆனால் அந்த அவுட்புட் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னும்போது ஸோ என்ன பண்ணுறோம், வெளியில் ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி அந்த டேப் ரிகார்டருடைய அவுட்புட்டை கொண்டு வந்து அதுக்கு இன்புட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் வெளியில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறோம். டிவியில் அதே மாதிரி பண்ணுறோம், டிவியில் ஆல்ரெடி அவங்க ஆம்பிளிஃபையர் பண்ணி சவுண்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், வெளியில் 5.1 ஸ்பீக்கர், 3.1 ஸ்பீக்கர் வெளியில் நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர்லாம் கொடுத்துருக்கோம். அதில் நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் அவுட்புட் இருக்குது, உள்ளார ஒரு சிக்னல் இருக்குது, அந்த சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உள்ளாரே ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, பில்டின் ஆம்பிளிஃபையர், அதுக்கு அந்த சிக்னலை கொடுக்குறாங்க, அது ஆம்பிளிஃபை பண்ணி அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட்டை கொண்டு போய் தான் நம்ம அடுத்த வெளியில் கனெக்ட் பண்ணுற அடுத்த ஆம்பிளிஃபைக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ ஒரு ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட்டை இன்னொரு ஆம்பிளிஃபைக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இதுக்கு பேர் வந்து கேஸ்கேடிங் பேர். ஒரு ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட்டை இன்னொரு ஆம்பிளிஃபைக்கு இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டே போகிறோம், கேஸ்கேடிங். இதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரில் எனக்கு ஆம்பிளிஃபிகேஷன் லெவல் பத்தலை அப்படின்னும்போது வி கேன் கோ ஃபார் தி மல்டி ஸ்டேஜ். அந்த மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரில் என்ன செய்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுடைய ஆம்பிளிஃபைடு அவுட்புட்டை செகண்ட் ஸ்டேஜுக்கு அவுட்புட்டாக கொண்டு போகிறோம் சார். அப்போ இங்கே சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் வித் யூனிவர்சல் பயஸ், இது விசிசி பாசிட்டிவ் நெகட்டிவ் எமீட்டர் பேஸ் கலெக்டர். ஸோ இங்கே நான் இன்புட்ஸுங்களை அப்ளை பண்ணுறேன், இது R1 R2. ஸோ இங்கே நான் இன்புட்ஸுங்களை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஸோ இட் ஷுட் பி இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும், பட் ஆப்போசிட்டாக கிடைக்கும். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது நெகட்டிவ் பாசிட்டிவ், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், 180 டிகிரி ஃபேஷியம். அப்போ இங்கே ரெண்டு பர்பஸ் எனக்கு வேணும். ஒன்று வந்து இந்த ஆம்பிளிஃபிகேஷனில் எனக்கு பத்தலை அப்படின்னும்போது நான் இன்னொரு ஸ்டேஜை கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து இன்புட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, விவசாயி வருது. அப்போ இது திருப்பி ஒரிஜினலாக கொண்டு போனால் இன்னொரு ஸ்டேஜை கொண்டு போகிறேன். ஸோ இன்னொரு ஸ்டேஜை ஆட் பண்ணும்போது ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஸ்டேஜ் இதே மாதிரி சர்க்யூட் அனதர் ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதே இந்த இன்புட் சிக்னல் இங்கே வரக்கூடிய அவுட்புட்டை இதுக்கு நான் இன்புட்டை அப்ளை பண்ணிடுறேன், இந்த பேஸுக்கு இன்புட் அப்ளை பண்ணிடுறேன். எமீட்டர் பேஸ் கலெக்டர் ஆர்சி R1 R2 இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் டூ. ஸோ திஸ் இஸ் கால் தி மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். ஸோ ஒரு அவுட்புட் வந்து இன்னொருத்துக்கு இன்புட்டாக வருது, இது மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே காமன் விசிசியாக கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே விசிசி சப்ளை வந்து பேரலாக கொடுக்க போகிறோம், ஒரே காமன் விசிசி. ஸோ விசிசி ப்ளஸ் விசிசி காமன் விசிசி. ஸோ இது மைனஸ் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸ் நெகட்டிவ். இப்போ இங்கே அவுட்புட் எப்படி வரும்னா, ஸோ இதனுடைய அவுட்புட் இங்கே வரும்போது இது திருப்பியும் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக மாறும், அனதர் ஸ்டேஜ் அனதர் ஆம்பிளிஃபிகேஷன்ஸ். அப்போ இந்த அவுட்புட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும், அவுட்புட் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் டு அப்போ இன்புட் பாசிட்டிவ்னா இங்கேயும் பாசிட்டிவ், இன்புட் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ டோட்டலாக 360 டிகிரி வந்துடுது. திஸ் இஸ் கால் தி மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். அப்போ இந்த மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் கொண்டு போகிறது ரெண்டு பர்பஸ், ஒன்று அந்த ஃபேஸ் ஷிஃப்டை ரிமூவ் பண்ணுறோம், அனதர் ஒன் வோல்டேஜை இன்னும் பூஸ்டப் பண்ணுறோம். இந்த மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையருடைய பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் 1, சிங்கிள் ஸ்டேஜ் இன்புட்
output in the output அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம் சிங்கிள் ஸ்டேஜ் அடுத்த சிங்கிள் ஸ்டேஜ் டூ சிங்கிள் ஸ்டேஜ் ஒன் சிங்கிள் ஸ்டேஜ் இதுதான் அவுட்புட் எடுக்கிறோம் ஆக்சுவல் அவுட்புட் ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் வரும் ப்ளஸ் மைனஸ் வரும் ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டேஜுடைய அவுட்புட்டை அடுத்ததுக்கு இன்புட்டை அப்ளை பண்ணுறோம் ஸோ திஸ் இஸ் கால்ட் தி காஸ்கேடட் மல்டி ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபையர்ன்னு சொல்கிறோம் ரைட் பட் இதில் இந்த நமக்கு சால்வ் பண்ணுறது மெயின் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறோம் இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறோம் பட் இது மாதிரி நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது இது மாதிரி நம்ம டைரெக்டாக ஒரு ஸ்டேஜ் அவுட்புட் இன்னொரு ஸ்டேஜ் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது ஏன் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிவிலாம் பார்த்துருக்கலாம் டிவியில் அந்த கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு டிவியில் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் ஒயரை கொண்டு வந்து கொடுத்துருப்பான் கேபிள் ஒயரை நேராக போய் கனெக்ட் பண்ண மாட்டாங்க நடுவில் ஒரு பலூன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான் பலூன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பான் அந்த பலூன் வழியாக தான் அந்த கேபிளை கனெக்ட் பண்ணியிருப்பான் அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கலாம் மானிட்டர் கம்ப்யூட்டர் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவோம் நடுவில் பெரிய ஒப்பிக்கிட்டு இருக்கும் பலூன் சொல்லி யூஸ் பண்ணியிருப்பான் அந்த பலூன்ன்றது இம்பிடன்ஸ் மேட்சிங் அது என்ன சார் இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருக்கோம் ஒரு ஆம்ப்ளிஃபையர் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் லோ அவுட்புட் இம்பிடன்ஸ் ஹை அப்போ இங்கே பார்க்குறோம் இது அவுட்புட் இது இன்புட் அப்போ இந்த அவுட்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும் இந்த இன்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும் அப்போ இதை கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது சிக்னல் இருக்குது இந்த சிக்னல் இது லோன் இருக்கிறதோட்டு இந்த சிக்னல் என்னவாக மாறணும் இதுக்கு கரண்ட்டாக ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிடும் சிக்னலாக கிடைக்காது ஏன்னா இது வந்து லோ லெவல் அப்போ லோவாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அது ஹையிலேருந்து லோவுக்கு கரண்ட்டாக பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த சிக்னல் வந்து நமக்கு கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் அல்லது இதை என்ன சொல்லலாம்னா இந்த ஸ்டேஜ் ஒன்றுக்கு ஸ்டேஜ் டூ லோடாக ஒர்க் ஆகும் ஸோ இதுலேருந்து கரண்ட்டாக அதை எடுத்துக்கும் அப்போ இது இந்த ஸ்டேஜ் ஒன்றுக்கு லோடாக ஒர்க் ஆகாது அப்போ லோடாக ஒர்க் ஆச்சுன்னா ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகாது கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் சிக்னல் வந்து கரண்ட்டாக மாறிடும் ஸோ அப்போ நமக்கு அவுட்புட்டே கிடைக்காது ஸோ கான்செப்ட் புரியுது அதில் ஸோ இது நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஸோ ஒரு ஸ்டேஜுடைய அவுட்புட்டை ரெண்டாவது ஸ்டேஜுக்கு இன்புட்டாக அப்ளை பண்ணுறோம் பட் ஆம்ப்ளிஃபைடு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸே அவுட்புட் இம்பிடன்ஸ் ஹை இன்புட் இம்பிடன்ஸ் லோ அப்போ இது ஹை இம்பிடன்ஸ் இது லோ இம்பிடன்ஸ் அப்போ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண முடியாது ஸோ ஒன்று ஹையாக இருக்கும் ஒன்று லோவாக இருக்குது கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொன்று லோவாக இருக்கிறதுக்கு ஹையாக இருக்கிறது லோடாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ இங்கேருந்து அதுக்கு சிக்னல் வந்து கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும் அதனால தான் நம்ம டிவிலாம் பார்த்தீங்கன்னா டிவி செட்டுடைய இம்பிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க 75 ஓம் கொடுத்துருப்பாங்க அந்த கேபிள் 300 ஓம்ஸாக இருக்கும் அந்த 300 ஓம்ஸை 75க்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேபிளெலாம் செக் பண்ணும்போது கரண்ட் சிக்னல்லாம் வரும் அதை டெஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்னல் வரும் அது விறுவிறுன்னு இழுக்கும் அது ஸோ அது எதனால் வருது அந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் ப்ராப்பராக இல்லாட்டா அது மாதிரி வரும் ஸோ அப்போ அந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் பண்ணணும் இதனுடைய இம்பிடன்ஸையும் இதனுடைய இம்பிடன்ஸையும் மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணாதான் இந்த சிக்னல் இதுக்கு இன்புட்டாக ஒர்க் ஆகும் அதர்வைஸ் இந்த சிக்னல் இது லோடாக கன்வெர்ட் ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இம்பிடன்ஸ் மேட்சிங்காக கொண்டு போகிறோம் அந்த இம்பிடன்ஸ் மேட்சிங்கிறது என்னென்னா ஸோ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போடுறோம் ஒரு கெப்பாசிட்டர் போடுறோம் அப்போ அந்த கெப்பாசிட்டர் சி அது கப்ளிங் கெப்பாசிட்டர் சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டேஜ் ஒன்றையும் ஸ்டேஜ் டூவையும் கப்புள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் கப்ளிங் கெப்பாசிட்டர் அல்லது இம்பிடன்ஸ் மேட்சிங்காக யூஸ் பண்ணுறோம் கப்ளிங் கெப்பாசிட்டர் இம்பிடன்ஸ் மேட்சிங் சார் இது ஒரு ப்ராப்ளம் இந்த இம்பிடன்ஸ் மேட்சிங்கிறது ஒரு ப்ராப்ளம் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம் அப்போ இந்த இன்புட் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட் எது வழியாக வருதுன்னா இந்த ஆர் அண்டு சி அதனால தான் இது ஆர்சி கப்புன்னு சொல்கிறோம் இந்த டயக்ராம் ஆர்சி கப்புடு ஆம்ப்ளிஃபயர் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று வருது என்ன ப்ராப்ளம்னா இப்போ நம்ம இதுக்கு டிசி கொடுக்குறோம் ஸோ இந்த டிசி சப்ளை சப்போஸ் நான் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணலை அப்படின்னும்போது இந்த டிசி இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஐசி இந்த ஐசின்ற சிக்னல் இது வழியாக ஒரு கரண்ட்டாகவும் மாறும் ஐசி டூ இது வழியாக கரண்ட்டாக மாறிடும் அப்போ இந்த டிசி சிக்னல் இந்த டிசி வழியாக ஃப்ளோ ஆகும் ஸோ நமக்கு என்ன வேணும்னா இங்கே வரக்கூடிய ஏசியை தான் இங்கே கனெக்ட் பண்ணணும் இங்கே வர டிசி நம்ம கொண்டு போகக்கூடாது அப்போ இந்த டிசியை பிளாக் பண்ணணும் ஏசியை மட்டும் அலோவ் பண்ணணும் டிசியை பிளாக் பண்ணணும் அப்போ ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணணும் அனதர் ஒன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த டிசி கரண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக வரும் ஸோ அப்போ செகண்ட் ஆல்ரெடி ஒரு டிசி கொடுத்துருக்கோம் நாய்ஸ் இன்னும் அதிகமாக போயிடும் ஸோ அந்த டிசியை பிளாக் பண்ணணும் அப்போ இம்பிடன்ஸையும் மேட்ச் பண்ணணும் டிசி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரக்கூடிய டிசியும் பிளாக் பண்ணணுன்றதுக்காக இந்த கெப்பாசிட்டர் போடுறோம் இந்த ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம் சார் அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறதுன்னா இம்பிடன்ஸ் மேட்சிங்காக யூஸ் பண்ணுறோம் அனதர் ஒன்
டிசியை பிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது எப்படி சார் டிசியை பிளாக் பண்ணுது? ஸோ நமக்கு தெரியும் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் என்னன்னு தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 pi எஃப் இன்ட்டு சி ஃபார் டிசி சிக்னல் இன்புட் ஸ்டேஜ். டிசி சிக்னல் ஃப்ரீக்வன்சி ஃபார் டிசிக்கு ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ்சி இன்ஃபைனட் வேல்யூ, ஓப்பன் சர்க்கியூட்டாக ஒர்க் ஆகும். அப்போ அதிகமான இம்பிடன்ஸ் ஓப்பன் சர்க்கியூட். அப்போ ஓப்பன் சர்க்கியூட் இந்த டிசி இங்கே வராது. வேறஸ் ஏசி சிக்னல் அந்த ஏசி ஃப்ரீக்வன்சி வரும். அந்த ஃப்ரீக்வன்சி வரும்போது அந்த எக்ஸி இருக்கும். அந்த எக்ஸியால் இந்த இன்புட் அவுட்புட்டுக்கு வரும். இங்கே வர அவுட்புட் இங்கே இன்புட்டுக்கு வந்துடும். ஸோ திஸ் த ஆர்சி கப்புள்டு ஆம்ப்ளிஃபயர். ஸோ ஸ்டேஜ் ஒன். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபை பண்ணுது, 180 degree ஃபேஸ் ஷிஃப்ட்டை கொடுக்குது. செகண்ட் ஸ்டேஜ் அனதர் ஆம்ப்ளிஃபை பண்ணுது, அது ஒரு 180 degree. அப்போ டோட்டலாக இன்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் இன்புட் ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் ஆம்ப்ளிஃபை பண்ணி கிடைக்குது. நடுவில் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் கப்ளிங் கெப்பாசிட்டர் சொல்கிறோம். ஏன்னா இந்த இன்புட் ஸ்டேஜையும் அவுட்புட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜும் கப்புள் பண்ணுறது கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ஏன் கனெக்ட் பண்ணணும், டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாதான்னா ரெண்டு ப்ராப்ளம் வருது. ஒன்று வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங். ஸோ இந்த இன்புட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுடைய அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கும், செகண்ட் ஸ்டேஜுடைய இன்புட் வந்து லோவாக இருக்கும். அப்போ நம்ம ஹை இம்பிடன்ஸ் வந்து லோ இம்பிடன்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு லோடாக ஒர்க் ஆகும், கொடுக்கக்கூடிய சிக்னல் அங்கே கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதனுடைய இம்பிடன்ஸும் இதனுடைய இம்பிடன்ஸும் மேட்ச் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு கெப்பாசிட்டி. ஸோ நடுவில் இதுக்கு என்ன பண்ணலாம், இன்னொரு ஸ்டேஜும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெப்பாசிட்டிக்கு பதிலாக ஒரு எமீட்டர் ஃபாலோயர், எமீட்டர் ஃபாலோயர்னால் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன், அந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணலாம். அது மெயினாக இம்பிடன்ஸ் மேட்சுக்காக. ஏன்னா அதனுடைய இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ கெப்பாசிட்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன். ஸோ காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன், இது எமீட்டர் கலெக்டர் பேஸ். ஸோ இது காமன் சிசி கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த சிசி கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இன்புட் இம்பிடன்ஸ் ஹை, அவுட்புட் இம்பிடன்ஸ் லோன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த அவுட்புட் இம்பிடன்ஸை கொண்டு டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம், இம்பிடன்ஸ் மேட்சிங். அப்போ இது ஹையாக இருக்கும், இதுவும் ஹை. அப்போ இதுலேருந்து இது சிக்னல் வந்துடும், இதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் இங்கே வந்துடும். அப்போ அவுட்புட் இது இன்புட் இது லோ, இதனுடைய இன்புட்டும் லோ. அப்போ ரெண்டுத்தையும் டேரக்ட் கணக்கலாம். அதனால் இது வந்து காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன், ஒரு இம்பிடன்ஸ் மேட்சிங் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன ட்ராபேக்னா, இந்த காமன் கலெக்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வரக்கூடிய இன்புட் இங்கே வந்து இன்புட் அதிகமாக இருக்குதோ திருப்பி வராது. அதுக்காக மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்காக ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி அந்த சர்க்கியூட் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதோடு இட்ஸ் கால் தி ஆர்சி கப்புள்டு ஆம்ப்ளிஃபயர். ஸோ ஆர்என்சி கப்ளிங் சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணுவோம். இது ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.